பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆண்டவரோட நடக்கிறதுன்னு சந்தோஷம் தானே. இயேசுவோடு இருப்பது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி இல்லை? ஆனா சில சமயத்துல சில சமயம் நமக்குள்ள ஒரு பாதிப்பு உண்டாகும். நம்ம உலகத்துல தானே இருக்கிறோம். அதனால நம்முடைய பாதிக்கிற விஷயம் நடக்கும்போது கொஞ்சம் மன சோர்வு வரும், கொஞ்சம் கலக்கம் வரும். ஆண்டவரோடு நம்ம நடக்கிறோமே, இப்போ ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படிலாம் கூட சொல்லக்கூடிய சூழ்நிலை வரும். ஆனாலும் சோர்ந்து போகாதுங்க. ஏன்னா ஆண்டவர் உங்களை விட்டு விலகவும் மாட்டார், கைவிடவும் மாட்டார். ஏன் தெரியுமா? ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, யாத்திராமன் 33:17 உன்னை பெயர் சொல்லி அழைத்து நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு மோசையை பார்த்து ஆண்டவர் சொல்றார். அவரும் ஆண்டவர் நடத்தி கொண்டு வந்த பாதையில நிறைய பிரச்சனைகள் போராட்டங்களை சந்தித்தார். சில சமயம் சோர்ந்து கூட போனார் என்று பைபிள்ல நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் அவரை தைரியப்படுத்தி கொண்டே இருந்தார். நான் உன்னை பெயர் சொல்லி அழைச்சி அறிஞ்சிருக்கிறேன்ல, மற்றவங்க என்ன பேசினா என்ன, உன்னை நான் அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்றார். என் மகனே, என் மகளே, உன் வீட்டில் உள்ளவங்க, கூட உள்ளவங்க, சொந்தக்காரங்க, மற்றவங்க என்ன வேணாலும் சொல்லட்டும், உன்னை எனக்கு தெரியும். உன் இருதயத்தை நான் அறிந்திருக்கிறேன். ஏன்னா நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். பிறகுதுக்கு சோர்ந்து போனோம், தைரியமா இரு, யார் என்ன பேசினாலும் பரவாயில்ல, என்னை அறிந்திருக்கிற என் ஆண்டவர் எனக்கு இருக்கிறார். இயேசுக்கு என்னை பற்றி எல்லாமே தெரியும், அதனால அவர் எனக்கு போரும் அப்படின்னு சொல்லி தைரியமா சொல்லுங்க. இந்த கலக்க சோர்வெல்லாம் ஓடி போயிரு. சரியா? தகப்பனே, நீர் எங்களை அறிந்திருக்கிற ஒரு தேவன், பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிற தேவன். என்ன மனுஷர்கள் பேசுகிற வார்த்தைகளும் சூழ்நிலைகளும் எங்களை சோர்ந்து போக பண்ணினாலும் நீர் எங்களை அறிந்திருக்கிற தேவனாய் கூட இருக்கிறபடியினால் எங்களுடைய உள்ளத்தில் ஒரு ஆறுதலும் சந்தோஷமும் வர வைக்கிறதற்காக நன்றி. இது உம்முடைய மகன், உம்முடைய மகள் சோர்ந்து போயிருக்கிறாங்கப்பா, நான் உன்னை அறிஞ்சிருக்கிறேன், நீ பயப்படாதே, கலங்காதே, நீ ஆறுதல் படுத்துங்க. அவருடைய உள்ளத்தில் இருக்கிற சோர்வுகள் எல்லாம் இந்த மாறட்டும். நீர் இவளை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் துதித்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.